அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த காணொளியில் மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான வாழ்க்கை அமைப்பு, தொழில் அமைப்பை மட்டும் பார்க்கலாம். இந்த மகர லக்னம் என்பது பார்த்திங்கனாக்க காலபுருஷ தத்துவத்தின் 10வது வீடு, கர்மஸ்தானம் என்று சொல்லுவாங்க. இந்த மகர லக்னத்தின் அதிபதி சனி பகவான். இந்த மகர லக்னம் என்பது சரவீடு. இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் நிதானமாக வளர்ச்சியை ஏற்படுத்தினாலும் ஒரு ஸ்டெடியாக இருக்கும். இவருடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் போராட்டமாக இருந்தால் கூட பிற்பகுதி வாழ்க்கையில் ஒரு நிலையான வளர்ச்சியை நோக்கி போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. மகர லக்னம் என்பது பார்த்திங்கன்னாக்க சனி பகவானுடைய வீடு என்பதால் இவர்கள் நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு கம்பீர தோற்றம், நல்ல உயரமான தோற்றம் இருக்கும். அதே போல் ஒரு ஆன்மீகத்திலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட என்னென்ன கோபம் இருக்கும். இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கை துணிவரை வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கவுண்ட்லெஸ் இவங்களுடைய வாழ்க்கை துணிவரை நேசிக்கக்கூடிய விஷயம் பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கோபம் இருக்கும். ஆனாலும் கோபம் இருந்தாலே குணம் இருக்கும். அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் வந்து இந்த லக்னத்துக்கு முக்கியமாக சுபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் வந்து முதல் தரமான சுபர். 5வது அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் முதல் தரமான சுபர். அவரே தான் 10வது அதிபதியாகவும் வராரு. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்க புதன் வந்து 6வது அதிபதியாக வந்தாலையும் அவர் வந்து 9வது பாவகத்து அதிபதியாக, திரிகோணாதிபதியாக வர்றதுனால மகர லக்னத்துக்கு சுபர் தான். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்க இந்த லக்னத்திற்கு வந்து ராகு நன்மை செய்யக்கூடியவர். ஆனால் அவர் வந்து இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அவர் பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம், அவர் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கார் போன்ற விஷயங்களின் அடிப்படையில் நன்மையை செய்யக்கூடியவர். பொதுவாகவே சனி பகவான் கூட நேர் வலு பெறாமல் சூட்சும வலுவோடு இருக்கிறார்னா இந்த லக்னத்துக்கு நன்மையை செய்யக்கூடியவரே. லக்னத்திலேயே வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் அப்படின்னாக்க அதற்கு குருவோட தொடர்போ அல்லது ஒரு சுப தொடர்புகள், சுக்கரனுடைய சேர்க்கை, புதனுடைய சேர்க்கை இதெல்லாம் இல்லாமல் இருக்குது அல்லது பார்வை இல்லாமல் இருக்குன்னாக்க அந்த சனி பகவானால் வந்து பார்த்திங்கனாக்க நெகட்டிவான பலன்கள் தான் அதிகமாக ஏற்படும். திருமணம் தாமதமாகும். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்க பொதுவாகவே மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் திருமணம் வந்து தாமதமாக தான் ஏற்படுது. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்க இந்த சனி பகவான் லக்னத்திலே இருக்கும்போது அவர்கள் எதிர்மறையாக திங்க் பண்ணக்கூடியவர்களாகவும் அல்லது எதிர்மறையான விஷயங்கள் அவங்களை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கும். அதுதான் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்க இந்த சனி பகவான் ஒரு சுப தொடர்புகளோட 6வது பாவகத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சிங்களேன். அதாவது 6வது பாவகத்தில் சனி இருந்தால் நல்ல பலனை தரும். ஆனால் வந்து பார்த்திங்கனாக்க 3வது பாவகத்தில் இருக்கிறாரு, குருவோட பரிவர்த்தனை பெற்றிருக்காருனாலையும் நல்ல பலனை தரக்கூடியதாகவே இருக்கும். சனி வந்து ஒரு சுபர் தான். இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாவர் அப்படின்னாக்க, பாவிகள் அப்படின்னாக்க சந்திரன், சூரியன், அடுத்தது வந்து செவ்வாய், குரு, கேது போன்ற கிரகங்களுடைய தசாபுக்தி வரும்போதும் சில பேருக்கெல்லாம் நல்ல பலன்கள் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னாக்க அந்த சேர்க்கை பலம்தான், ஸ்தான பலம்தான். அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னாக்க அது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக சூரியனே பார்த்திங்கனாக்க அட்டமாதிபதியாக வரக்கூடியவர். அவர் 6வது பாவகத்தில் இருந்து தசை நடத்துகிறார்னா உங்களுக்கு அட்டமாதிபதியோட தசைன்றதே இல்லாமல் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அரசு பணிக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனால் அந்த சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இல்லாமல் இருக்கணும். அங்கே 6வது பாவகத்தில் சூரியன் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், 10வது அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பெற்று 10வது பாவகத்திலே இருக்கார்னா தொழிலில் ஒரு மேன்மை அடையக்கூடிய காலகட்டமாகவே அந்த சூரிய தசையே இருக்கும். சனியும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்று லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சூரியனும் 8வது இடத்துல சனி பகவானும் இருக்கிறாரு. 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் ஆயிட்டார்னு வச்சிங்க, அதே போல் லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குருவை அல்லது சுக்கிரனை அசங்கப்படுத்தி சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படி என்ற பட்சத்தில் சூரிய தசை வருது உங்களுக்குன்னாக அந்த சூரிய தசையில் உடல்நல பாதிப்பு கொஞ்சம் ஏற்படுத்தும். கண் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். லக்னத்திலேயே சூரியன் இருக்குது, சுக்கரனை அசங்கப்படுத்தி இருக்குனாக கண்டிப்பாக கண் தொடர்பான பாதிப்புகள் இருக்கும், கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த சூரிய தசை பெரிய அளவுக்கு பயப்படுற அளவுக்கு நெகட்டிவான பலன்களை கொடுக்காது. அது ஏன்னா பரிவர்த்தனை ஆகிடுது இல்லையா சனியோட, அதனால் வந்து நன்மைகள் ஏற்படும். தனித்த சூரியன் 8வது இடத்துலேயே ஆட்சி பெற்று இருந்து
அவருடைய தசை நடக்குதுனாக வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இடமாற்றங்கள், அவமானம், பழிச்சொல்லு ஆளாகிறது போன்ற விஷயங்கள்லாம் அந்த சூரிய திசையில் ஏற்படும். இந்த சுக்கர திசையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மோர்லஸ் 20 இயர்ஸ் வரும். சப்போஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு யங் ஏஜ்லேயே சுக்கர தசை வருது, ஒரு 20 வயசுலேருந்து வருது, 40 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு வேலையில் செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலையோ, திருமணம் கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில், வேலை நல்லபடியாக கிடைச்சிரும். ஸோ ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். சுக்கிரன் பொறுத்தவரையில் உங்கள் ஜாதகத்தில் நல்லாவும் இருக்கணும். சுக்கிரன் வந்து கெட்டு இருந்தாருனாக்க அதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்க 10ஆம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்று இருக்காரு அப்படின்னாக்க ஒரு அரசு பணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே இடத்துல சூரியன் இருக்கிறாரு, நீசபங்கமாக இருக்கிறாருனா கண்டிப்பாக அரசு பணி கிடைக்கும். அல்லது சுய தொழிலே நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட அந்த சுய தொழிலில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த சுக்கர திசை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், சுக்கரன் இருக்கிற இடத்தை பொறுத்து அதை முக்கியமாக சொல்லலாம். அடுத்தது புதன் வந்து 6ஆம் அதிபதியாக வந்தாலையும் அவர் லக்னத்திலேயே இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது திக் பலம். அப்போது 6 குடிவன் லக்னத்தில் இருக்கிறதுனால ஒரு சில நெகட்டிவ் இருந்தாலையும், அதாவது உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு அல்லது கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய யோகத்தை எல்லாம் கொடுக்கும், கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சரவீடுன்றதுனால வெளிநாட்டில் வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் உடல்நல பாதிப்பையும் கொஞ்சம் ஏற்படுத்தும். அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க தலைவலி போன்ற விஷயங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வந்து இந்த புதன் தசையில் வந்து கொடுக்கக்கூடியது தான். எந்த லக்னமாக இருந்தாலும் புதனை பொறுத்தவரையிலும் அந்த புதன் தசை வரும்போது புதன் புக்தியில் கடனோ அல்லது நோயோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். அது வந்து முக்கியம். ஏனென்றால் காலபுருஷ தத்துவத்தின் 6ஆவது வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் தான் புதன். அடுத்ததாக சொல்ல போனாக ராகு பகவான். ராகுவை பொறுத்தவரையிலும் இந்த லக்னத்திற்கு 3, 6, 10, 11 இடங்களில் அவர் இருக்கிறாரு அப்படின்னாக நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் அவருக்கு வந்து சுப தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க முக்கியம். அல்லது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ராகு கேதுவை பொறுத்தவரையிலும் இந்த லக்னத்துக்கு சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் புதனுடைய வீடுகளில் உட்காந்துருக்காங்க அப்படின்னாக்க ராகு அல்லது கேது அவர்கள் கூட நல்ல பலனை செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகம். ராகு கேதுலாம் கெட்ட பலன் தான் செய்யும் அப்படின்லாம் கிடையாது. சப்போஸ் வந்து இந்த ராகு பகவானே 5ஆம் பாவகத்தில் சுக்கரனோட வீட்டில் ரிஷபத்தில் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், அந்த காலகட்டம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ராகுக்கு வந்து ஒரு சுப தொடர்பும் சுக்கரனோட பார்வை, அந்த வீடு கொடுத்த சுக்கிரன் நல்ல பொசிஷனில் இருக்கணும், அசங்கமாக இருக்கக்கூடாது, நீசமாக இருக்கக்கூடாது. அதே சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறாரு அப்படின்னாக்க 10ஆம் பாவகத்தில் இந்த ராகு திசை வருது அப்படின்னாக்க உங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும், நீண்ட தூர பயணங்கள் அமையும், அந்நியர்களோடு வாழக்கூடிய சூழ்நிலை, அதனால் ஆதாயங்கள் ஏற்படும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, வெளிநாட்டு தொடர்புடைய தொழில், இதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் வந்து ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்தில் கூட உங்களை ஈடுபட வைக்கும். அதில் வந்து உங்களுக்கு தசாபுக்தியின் அடிப்படையில் நீங்கள் ஈடுபடலாம். நல்ல தசாபுக்தியே தொடர்ந்து நடக்குதுன்னா நீங்கள் தாராளமாக ஈடுபட்டு லாபத்தை சம்பாதிக்கலாம். அதை வந்து நீங்கள் ஜோதிடர்கிட்ட உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு தான் அதை செய்யணும். அதை வந்து பொது பலனாக நான் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு புதன் சுக்கிரன் சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, சனியோடு சேர்ந்துருக்கு அப்படின்னாக்க அது எந்த வீட்டில் இருந்தாலையும் நீங்கள் ஒரு சுய தொழில் செஞ்சு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த தொழில் அதிபராக உருவாக்குவங்களை அந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருக்குதுன்னா அது ஒரு ராஜயோகம் தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவே இருப்பார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய டிராவலிங் பண்ணக்கூடியவராக இருப்பார். கொஞ்சம் சுயநலம் இருக்கும், தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம் அப்படின்ற கான்செப்டில் இருப்பார். பொதுவாகவே மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவர்களும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தான், முன்கோபம் இருக்கும், வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கும் முன்கோபங்கள் இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய குணம்லாம் நிறையவே இருக்கும், இரக்க குணம் அதிகம். வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் தனக்கு மிஞ்சி இது தான் தான தர்மம் அப்படின்ற கொள்கையில் இருப்பாங்க. ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க, அலைச்சலோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் இவர்களை எளிதில் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பாசம் காட்டக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க, ஒரு நேரத்தில் வந்து சுயநலமாக செயல்படுவாங்க. அதே போல் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய வேலை, பொழுதுபோக்கு, ஃப்ரெண்ட்ஸ்ன்ற வகையில் வந்து அவங்க செலவிடுவாங்க. அப்போ வந்து புரிஞ்சு கொள்ளவே முடியாது.
இவர்கள் நல்லவரா கெட்டவரான்ற ஒரு குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து சில சிக்கல்களும் இவங்க வாழ்க்கையில் இருக்கும். இந்த ஏழாம் பாவகம் வந்து பாதிக்கப்பட்டிருந்து ஏழாம் பாவகத்தில் வந்து பாப தொடர்புகள் இருக்குது. அங்கே செவ்வாய் இருக்குன்னா திருமணம் தாமதமாகும், சனி இருக்குனாலையும் தாமதமாகும். ஆனாலும் சனி இருந்தால் ஒரு நன்மை என்ன அப்படின்னாக்க, சனி செவ்வாய் ஒரு கால் பரிவர்த்தனை பெற்றிருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு வாழ்க்கை துணிவரால் ஆதாயம் ஏற்படும், திருமணத்துக்கு பிறகு முன்னேற்றம் உண்டு. அதே சமயத்தில் அந்த இடத்துல ராகுக்கு எது தொடர்பு கொண்டிருந்தாலையும் பிரச்சனை தான், கலசுர தோஷத்தை ஏற்படுத்தும், திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள், திருமண உறவுகள்லேயே பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவுகளை கூட சில பேர் சந்திக்கலாம். யாருக்கு அப்படின்னாக்க இந்த மாதிரி கலசுர தோஷம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான். ஸோ மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே அப்படி கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல தசாபுக்தியும் நடக்குது அப்படின்னாக்க இந்த கலசுர தோஷம் வந்து அப்போ ஆக்டிவேட் ஆகாது. உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்கலை அப்படின்னாக்க இந்த கலசுர தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சாரமும் கெட்டிருக்கும். உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கலாம், அல்லது வந்து ஏழரை சனியில் இருப்பீங்க, இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், அதாவது கண்டக சனியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாதிப்புகள் இருக்கும். அது ராசியை பேஸ் பண்ணி வர்றதா வந்து இந்த ஏழரை சனி, கண்டகச்சனி, அஷ்டமத்து சனி இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். இவர்களுக்கு எந்த மாதிரியான தொழில்கள் சிறப்பாக இருக்குன்னாக்க, மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆசிரியர் பணி சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து கம்ப்யூட்டர், நிர்வாகம் போன்ற துறைகளிலும் சாதிக்கக்கூடியவர்கள். சூரியன் நீசபங்கமாக இருக்குன்னாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு கன்ஃபார்ம். அதே போல் சூரியன் ஆறாம் பாவகத்தில் இருக்கனாலையும் கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே திருவாதிரை நட்சத்திரத்தில் இல்லாமல் இருந்தால் போதுமானது. அதே போல் நான்காம் பாவகத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலையும் அரசு பணிக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு வகையில் வந்து அரசு பணி கிடைக்கும். எட்டாம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்றிருக்காரு, அங்கே வந்து உத்திரம் ஒன்னாம் பாதத்திலேயே இருக்கிறாரு, அல்லது பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்னாக்க எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் போன்ற துறைகளில் சாதிப்பார்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசு பணிக்கு கூட அவர்கள் முயற்சி செய்யலாம். அங்கே வந்து மகம் நட்சத்திரத்தில் இருந்தாக அவங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுல, அரசு பணியில் கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், தாமதங்கள் ஏற்படும், இவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பத்தாம் பாவகத்தில் சனி இருக்கிறாரு அப்படின்னு வச்சிங்களா, சனி உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாக்க அவர்கள் வந்து பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க சுய தொழில் செய்யலாம், ஓன் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஆளாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, ஆட்களை வைத்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய முதலாளியாக வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இங்கே சனி உச்சம் ஆகிறதுனால மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய வேலையாட்களால் எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு சரியான வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க, அல்லது கிடைத்தாலும் அவர்களால் சில பிரச்சனைகளை அனுபவிப்பார்கள். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க பொதுவாகவே இந்த பத்தாம் பாவகத்தில் ராகுக்கேது அல்லது செவ்வாய் தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அரசு பணியில் மருத்துவத்துறை கூட நீங்கள் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரசாயனம், கெமிக்கல், ஆயில் போன்ற துறைகளில் கூட நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது பலனாக தான் சொல்கிறேன். இன்னும் மற்ற கிரகங்களையும் நாம் பார்க்கணும். இந்த பத்தாம் பாவகம் மட்டுமே கணக்கு கிடையாது, இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனியும் நம்ம பார்க்கணும். அல்லது இந்த பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய இரண்டாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டாலையும் ஓன் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் மகர லக்னத்துக்கு லேட்டாக மேரேஜ் ஆகும். லேட்டாக மேரேஜ் ஆனாலையும் உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் தோஷங்கள் இல்லை அப்படின்னாக்க ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். ஆனாலையும் கொஞ்சம் கோபம், டென்ஷன்னால குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் அப்பப்போ இருக்கும். மறைவு ஸ்தானாதிபதிகள் குரு பகவான் இருக்கிறார்னு வச்சிங்களேன், 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், அவர் வந்து பார்த்தீங்கனாக்க 8ஆம் பாவகத்தில் இருக்கார் அப்படின்னாக்க சூரியன் வந்து 12ஆம் பாவகத்தில் இருக்காருன்னா அவர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகும். இந்த விபரீத ராஜயோகம் இருக்கிறவங்க அந்த நேரத்தில் அந்த தசாபுக்தி வரக்கூடிய காலகட்டத்தில் வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும், அரசு பணிக்கு போகலாம், உயர் பதவிகள் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸு இல்லை அமௌண்ட்டு கிடைக்கிறது, இல்லை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அங்கேயே பிஆர் எடுத்து வாழக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த விபரீத ராஜயோகன்றது பார்த்தீங்கன்னா தங்களுக்குள் பரிவர்த்தனை செய்து கொள்ளணும். 12க்குரியவன் 8ஆம் பாவகத்திலும், 8க்குரியவன் 12ஆம் பாவகத்தில் இருக்குது அப்படின்னாலையும் அது ஒரு விபரீத ராஜயோகம்தான். அதே போல் 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறார், 12ஆம் பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு 6ஆம் பாவகத்தில் இருந்தாலையும் அது விபரீத ராஜயோகம். அந்த தசாபுக்தி காலங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இதுதான் பேசிக்கான கான்செப்டு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.